நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானும் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்திருக்கிறார். அது குறித்தும் பார்க்கலாம். தம்பி, அவர் என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிற்கிறாருன்னு எப்பவுமே ஒன்று தம்பிக்கும் சேர்த்து சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன். தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். அப்ப தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வர தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம். அதுல தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா? தொடர்ச்சியா நிக்கணும். இப்ப நான் என்ன, நீ தோக்கடி, இதுக்கு மேல தோக்கடிக்கவே நீ முடியாது. அவளை தோத்துருக்கேன் நான். அதனால நான் போட இந்த தேர்தல இன்னொன்னு அப்படி போயிட்டே இருமா. அதனால ஒண்ணு, நடிகர் விஜய்க்கு சீமான் சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஏதாவது இருக்கா? தேர்தல் இந்த அரசியல் 13 வருஷமா இருக்கிறீங்க, அவர் புதுசா வராரு, ஏதாவது அறிவுரைகள் இருக்கா? இந்த இதெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அவருக்கு, அவர் என்ன கோட்பாடை வைக்கிறாருன்னு பாக்கணும், அதுக்கப்புறம் தான் பேசணும். தொடங்கும் போது இருக்கிற ஈடுபாடு கடைசி வரை இருக்கணும், தொடரணும். ஏன்னா ஒண்ணுதான் நான் சொல்ல நினைப்பேன், இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல ஒரு கட்சி கட்சி ஒரு நடிகர் நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி வென்று நாட்டை ஆளுவது என்பது சரித்திர புரட்சியாயிரும். ஆனால் வெகுவான மக்களை நம்ம இழுக்கணும். எம்ஜிஆருக்கு அது இருந்தது, அதனால அவருக்கு பொதுவான மக்களின் ஆதரவு இருந்தது. அன்னைக்கு பெரிய வெற்றிடம். அதனால நம்ம என்ன பண்ணும், மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும், மக்களின் இதயத்துக்கு நெருக்கமா இறங்கி செல்லணும், அதை செய்யணும். அதை செய்யறது ஒரு நாள் ரெண்டு நாள்ல நடக்காது. அது ஒரு 4 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் அது நெருங்க முடியும். அதை செய்யணும், அதை தம்பி செய்வாருன்னு நான் நம்புறேன். அது மக்களின் மனதை விஜய் வெல்வாரு சொல்றீங்க? வெல்லணும், வெல்லணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். மண்ணை ஆளணும்னா முதல்ல மக்களின் மனதை வெல்லணும். கட்சியை தொடங்குவது எளிது, தொடர்வது கடினம் என சீமான் தெரிவித்திருக்கிறார். எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது கட்சி தொடங்கும் போது ஒரு வெற்றிடம் இருந்தது, இப்போது வெற்றிடம் இல்லை என்பதை சீமான் தெளிவுபடுத்தியிருக்கிறார். வெகுஜன மக்களுடைய ஆதரவு எம்ஜிஆருக்கு இருந்தது, ரசிகர்களின் ஆதரவை மட்டும் வச்சு எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதையும் சீமான் கூறியிருக்கிறார். தன்னுடைய கொள்கைகள் என்ன, சித்தாந்தங்கள் என்னங்கிறத விஜய் தெளிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் சீமான் தெரிவித்திருக்கிறார்.